वक्रतुंड महाकाय सर्वकार्येषु सर्वदा सरस्वती नमस्तुभ्यं वरदेवामरूपिणे विद्यारम्भं करिष्यामि सिद्धेर्भवतु मे सदा। सर्वेषां नमस्कारः, स्वागतं, शुभदिनम्। अद्य एकः पाठः, நூதனபாட்டாக அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பிரயோக பாட்டாக, முன்னாடி படித்த அபியாசத்தை கொஞ்சம் பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஏக பாட்டாக அஸ்தி. என்ன பாட்டாக அப்படின்னா, கிருஷ்ணா வததி. வததினா என்ன அர்த்தம்? சொல்கிறார், பேசுகிறார், சொல்கிறார். உத்தமம். இப்போ நமக்கு கிருஷ்ணா கிம் கிம் வததி, அதுதான் இன்னைக்கு விஷயம். இப்ப கிருஷ்ணா முதல் வாக்கியம் என்ன சொல்றாரு? மம நாம கிருஷ்ணா, அதான் முதல் வாக்கியம். உத்தமம், சரி. மம நாம கிருஷ்ணா, அக்ரிம வாக்கியம் என்னவா இருக்கும்? ஊஹா. அம்பாயாக நாம அம்பாயாக நாம முழுக்க வாக்கியம் சொல்லுங்க. மம அம்பாயாக நாம யசோதா. பூர்ண வாக்கியம் வதது. உத்தமம். மம ஜனகஸ்ய நாம, இப்ப ராகவ் ஞாபகம் வந்துருச்சு இல்லையா? முதல்ல ராகவ் மம ஜனகா நாம அப்படி சொன்னாங்க, இப்போ சரியா திருத்திக்கிட்டாங்க. மம ஜனகஸ்ய நாம நந்தகோபா. உத்தமம், அதான் அக்ரிம வாக்கியம். மம ஜனகஸ்ய நாம நந்தகோபா. அக்ரிம வாக்கியம் கிம்? மாதா பிதாங்கிற வார்த்தையை நம்ம அப்படியே பயன்படுத்தலாம், ஆனா அதோட வேற ரூபங்கள் வேணும். நான் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுடுறேன், அப்புறம் அடுத்த ஒரு நிமிஷம் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், அது முடிச்சதுக்கு பிறகு அடுத்த விஷயம் சொல்லணும். இப்ப நம்ம மாதா பிதா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வெறும் அப்படியே பயன்படுத்தலாம். பிதா அஸ்தி, பிதா கச்சதி, அப்படி அப்பாங்கிற அர்த்தத்துல, அப்பாவினுடைய, அப்பாவுக்கு, அந்த மாதிரி வார்த்தைக்கு பிதா மாதா, அந்த அம்மாவுக்குங்கிறதுக்கு மாதாங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். அதுக்கு பதிலாக அம்பா ஜனகா ஏங்கிறதுக்கு காரணம் இருக்கு. இப்போ ஜனகா ராமஹா இதெல்லாம் நம்ம படிக்கக்கூடிய ஒரே மாதிரி சொற்கள், அதுக்கெல்லாம் ஒரே மாதிரி ரூபம். ராமசிய மாதிரி ஜனகசிய இருக்கு, ஆனா பிதானா பிதசியன்னு வராது, வேற ஒரு வார்த்தை வரும். அப்படி மாதாவும் ஆல முடிஞ்சா கூட அது வித்தியாசமான ஒரு மாத்ரு அப்படின்னு ஒரு சப்தம், சம்ஸ்கிருதம் மாத்ரு பித்ரு அப்படின்னு சப்தம், அது வித்தியாசமா வருங்கிறதுனால அது ரெண்டுத்தையும் நம்ம பயன்படுத்த வேண்டாம், தவறாயிடும். மாதாயாகங்கிற வார்த்தை இல்ல, மாத்துகு அப்படி வரும், அது வேண்டாங்கிறதுனாலதான் அம்பாயாகன்னு சொன்னோம். இப்ப மம அம்பாயாக நாம யசோதா, மம அம்பாயாக நாம தேவகி, ரெண்டுமே சரிதான். கிருஷ்ணர் வளர்ற கிருஷ்ணர் அப்படிங்கிறதுனால நான் அம்பாயாக நாம யசோதான்னு மாத்திரம் எழுதிட்டேன், ஜனகசி நாம நந்தகோபான் எழுதிட்டேன், தேவகி வசுதேவாவை பத்தி இங்க நம்ம சொல்லல. அடுத்து வேற என்ன விஷயங்கறத இப்ப நம்ம ஊகா பண்ணி சொல்லலாம். சொன்னீங்க, இப்ப சொல்லலாம். எனக்கு வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும். ஓ, நான் இதை யோசிக்கலையே, உண்மைதான். அந்த வாக்கியத்தை நான் இங்க ஆனா போடல. சரி, அந்நிய வாக்கியம் வேற என்ன? மயில்னா ரொம்ப பிடிக்கும். நான் பிடிக்கும் பத்தி நான் இன்னும் போகவே இல்லை, ஏன்னா அதுக்கான வார்த்தை நான் நமக்கு சொல்லித்தரல அப்படிங்கறதுனால. இப்ப ராதா ஒரு வார்த்தை சொன்னாங்க, வாக்கியம் சொன்னாங்க,
ஆனா அது கூட மாமா யாவா நாம கம்சஹ மாதுலசிய நாம சரி மாதுலசிய நாம அதுவும் இங்க என்ன நான் சேக்கல இதுக்கு அம்மா அப்பாக்கு அப்புறம் என்ன அடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் ஜி அண்ணன் அண்ணன் உத்தமம் அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி அண்ணன் தம்பி அந்த விஷயம் சொல்லணும் மம சகோதரஸ்ய நாம பலராமஹா நான் என்ன வாக்கியம் நம்ம கிருஷ்ணர் என்ன வாக்கியம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அதுக்கு மாத்தி ஒரு விஷயம் சொல்றாரு மம அக்ரஜஸ்ய நாம பலராமஹா அக்ரஜஹானா என்ன அர்த்தம் சகோதரஹா அக்ரஜஹாக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு சகோதரஹான்னு சொன்னா அக்ரஜஹானா அண்ணன் சகோதரஹான்னு சொன்னா அண்ணனாவும் இருக்கலாம் தம்பியாவும் இருக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது ஒரு விஷயம் நான் அன்னைக்கே சொன்னேன் சக உதர அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா ஒரே வயிற்றில் பிறந்த அப்படின்னு அர்த்தம் ஆனா பலராமரும் கிருஷ்ணரும் ஒரே வயிற்றுல பிறக்கல தேவகி வயிற்றுல பிறந்தாங்க என்னமா ஆனா அவர் அதுக்கு பிறகு ரோஹிணி வயிற்றுக்கு மாத்தப்படுறாரு பலராமர் வந்து ரோஹிணி வயிற்றுக்கு மாத்தப்படுறாரு சரியா நிறைய நமக்கு அவர் கதைகள்லாம் படிக்கும் போது இவருக்கு பிறந்த வயிறு ஒண்ணு பலராமர் வந்து அந்த காலத்திலயே வந்து கர்ப்ப பரிவர்த்தனம் ஃபுல் டிரான்ஸ்பிளான்டேஷனே பண்ணிட்டாங்க அப்ப ரோஹிணியோட வயிற்றுலதான் அவர் வந்து பிறக்கிறாங்க அதனால ரோஹிணியுடைய குழந்தையதான் சொல்லியிருக்காங்க அதனால அக்ரஜஹா அண்ணன் ஏன்னா அப்பா வந்து நந்தகோபகாங்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுங்கிறதுனால நந்தகோபகா அப்படி சரி அடுத்து அவர் தேவகிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல அடுத்த அடுத்த வாக்கியம் அகிரிம வாக்கியம் மாதுலசிய நாம கம்சஹ சரிதான் மாது சகோதர அம்மாய அம்பாயாக சகோதரஹான்னு சொல்ல வரீங்க இல்லையா ராகவ் மம அம்பாயாக சகோதர கம்சஹா அப்படின்னு சகோதரி ராதா ராதா அவருடைய சகோதரி இல்ல சகி மித்ரம் சரியா ராதா வந்து சகோதரி இல்ல ராதா வந்து சகி அப்படின்னு சொல்லிக்கலாம் தப்பு இல்ல ராதா சகோதரிங்கிறதுக்கு பதிலா வேற ஒரு வார்த்தை இருக்கு ஏன்னா அவங்களும் ரோஹிணியோடைய பெண் தான் ஒரே வயிற்றுல பிறக்கல அப்போ அதுக்கு பதிலா அக்ரஜா அப்படின்னு சொன்னா முன் பிறந்தவன் அனுஜஹா அப்படின்னு சொன்னா பின் பிறந்தவன் தம்பின்னு அர்த்தம் ஸ்திரீலிங்கத்துல எப்படி வரும் அண்ணனா இருந்தா அக்ரஜஹா தம்பியா இருந்தா அனுஜஹா அக்காவா இருந்தா தங்கையா இருந்தா எப்படி வார்த்தை வரும்னு உங்களுக்கு சொல்ல தெரியுமா முயற்சி பண்ணலாமா முயற்சி பண்ண முடியும் அவ்வளவுதான் உத்தமம் மம அனுஜாயாகன்னு சொல்லலாம் இந்த இடத்துல ஆனா பகின்யாகங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் அனுஜாயாகங்கிறது ரொம்பவும் சரி அனுஜானா தொடர்ந்து பிறந்தவள் பின் பிறந்தவள்னு அர்த்தம் அதை கூட இங்க பயன்படுத்திருக்கலாம் ஆனா நம்ம பகினிங்கிறது அடிக்கடி பயன்படுத்துவோம் அப்படிங்கறதுனால நான் அந்த வார்த்தை இங்கே போட்டிருக்கேன் பகினி நம்ம யாரை வேணாலும் இப்ப நம்ம சாதாரணமா ஒருத்தவங்களோட பழகிறோம் அவங்கள சகோதரி பாவனோட நம்ம பேசும்பொழுது நம்ம பகினி அப்படின்னு சொல்லலாம் இங்க கூட ராதா இருக்காங்க அத்விதா இருக்காங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர பகினி அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம்னு தவறு இல்ல அப்படி சகினும் கூப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டுக்கலாம் ஒண்ணு தவறு இல்ல அப்ப மம பகின்யாக நாம சுபத்ரா இந்த சுபத்ராவும் ரோஹிணியுடைய ரோஹிணியாக புத்திரி ரோஹிணியாக புத்திரா பலராமஹா ரோஹிணியாக புத்திரி சுபத்ரா அவங்க நந்தகோபருடைய மனைவியா இருக்காங்க சரி இப்ப மம பகின்யாக நாம சுபத்ரா அக்ரிம வாக்கியம் என்னவா இருக்கும் அம்மா அப்பா சகோதர சகோதரி எல்லாம் ஆச்சு மாமா வந்து நான் சேர்க்கல கம்சஹா வந்து இந்த இதுல போய் சேர்க்கணுமா அப்படின்னு விட்டுட்டேன் வேற என்ன வாக்கியம் அந்நிய வாக்கியம் அதுக்கு போல என்ன அவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு என்ன வேற என்னெல்லாம் சொல்லுவோம் ஒருத்தரோட பேரு அம்மா அப்பா அண்ணன் தங்கை தம்பி யாரா இருந்தா அதெல்லாம் சொல்லிடுவோம் அடுத்தது அறிமுகப்படுத்துறதுக்கு என்ன சொல்லுவோம் என்னோட பேரம் பேத்தி அவங்க எல்லாம் சொல்லலாம் இப்ப
இப்ப இப்ப வந்து கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணரா இருக்காருல்ல லகு கிருஷ்ணஹா இன்னும் பேரன் பேத்தி எல்லாம் பறக்கல பாருங்க பானையை கையில வச்சிட்டு இருக்காரு அவர் இப்போதைக்கு என்னது ஜி ஃப்ரெண்டுக்கு உத்தம மித்ரம் அதுவும் ஒரு காரணத்துக்காக நான் போடல பரவாயில்ல தப்பு இல்ல உத்தமம் நான் இந்த வார்த்தையை நான் இங்க சேர்க்கல மம மித்ரஸ்ய நாம குச்சேலஹா நல்ல வாக்கியம் தான் ஆனா நான் இந்த அடுத்த வாக்கியம் அது இல்ல அடுத்த வாக்கியம் நான் அது போடல ஆனா அது நல்ல வாக்கியம் நம்ம மித்ரஸ்ய நாம குச்சேலஹா உத்தமமேவ ஏற்கனவே நம்ம அதை பார்த்திருக்கோம் ஓ மம ஜென்மதினம் கோகுலாஷ்டமி உத்தமம் அது நல்ல வாக்கியம் தான் இங்கே ஆனா அதை போடல உத்தம வாக்கியம் மம ஜென்மதினம் கோகுலாஷ்டமி அஸ்து எனக்கு அவள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அத்வீதா சொன்னாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கான வார்த்தையை நம்ம இன்னும் படிக்கல அதனால நான் அதை இதை சேர்க்கல இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி வெண்ணெய் அவள் எல்லாம் சேர்த்துருக்கலாம் நம்ம அடுத்து மறுபடியும் கிருஷ்ணா திரும்ப புனகா வதத்தி ஒண்ணு பார்ப்போம் அப்ப இதெல்லாம் சேர்த்துருக்கலாம் சரி அடுத்த வாக்கியம் என்னன்னு பார்த்தா மம நகரஸ்ய நாம பிருந்தாவனம் ஒருத்தர் அறிமுகப்படுத்த பேர் அப்பா அம்மா பேர் ஊர் பேர் சொல்லணும் இல்லையா மம நகரஸ்ய நாம பிருந்தாவனம் அப்படின்னு சொல்றாரு சரி அடுத்தது என்ன சொல்லணும் ஒரு குழந்தை என்ன என்ன சொல்லுவாங்க பேரு அப்பா அம்மா பேரு ஊரு அடுத்தது என்ன சொல்லுவாங்க இந்த வயசு குழந்தை எட்டு வயசு பத்து வயசு குழந்தை என்னீங்க என்ன சொல்றாரு பாப்போம் மம வித்யாலயஸ்ய நாம சாந்தீபனி பாடசாலா சொல்லுமா மறந்துட்டோமா சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சா சரி 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 பரவாயில்ல அதனால நான் தமிழ்ல தான் கேட்டேன் பரவாயில்ல ஒண்ணு தப்பு ஒண்ணும் இல்ல வித்யாலயம் நம்ம ரொம்ப நாள நம்ம லாக்டவுன்லயே இருக்கிறதுனால வித்யாலயாவே மறந்து போச்சு நமக்குலாம் பரவாயில்ல நல்லது அதுவும் மம வித்யாலயஸ்ய நாம சாந்தீபனி பாடசாலா வாக்கியம் திரும்ப படிக்கலாம் மம வித்யாலயஸ்ய நாம சாந்தீபனி பாடசாலா சரி வித்யாலயத்துல பாடம் எடுக்கிறார் அவருக்கு பேர் என்ன மம அத்யாபகஸ்ய நாம சாந்தீபனி உத்தமம் மம அத்யாபகஸ்ய நாம சாந்தீபனி இப்போ அஷ்ட வாக்கியானி சந்தி கதி வாக்கியானி சந்தி ஒரு முறை படிச்சிடலாமாஸ்யாம அந்த பாடசாலா அப்புறம் அத்யாபகசிய நாம பாருங்க சாந்தீபனிஹி சாந்தீபனி பாடசாலா சாந்தீபனிஹி அப்படின்னு சந்தீபனி இல்ல சாந்தீபனிஹி திரும்ப சொல்லுங்க ஒரு முறை ஹரி ஓம் சாந்தீபனி சந்தீபனி இல்ல சாந்தீபனி அந்த ரெண்டு வாக்கியம் மட்டும் திரும்ப சொல்றீங்களா மம வித்யாலயஸ்ய நாம சாந்தீபனி பாடசாலா மம அத்யாபகஸ்ய நாம சாந்தீபனி உத்தமம் இந்த அத்யாபகஸ்ய அப்புறம் பகின்யாஹா இங்கெல்லாம் படிக்கும் போது இந்த மகாபிராணனை சரியா உச்சரிக்க முயற்சி பண்ணணும் ஒண்ணு அப்புறம்
அத்விதா படிக்கும்போது மம அத்விதா படிக்கும்போது மம அம்பாயாக நாம யசோதா, அந்த தா அப்படிங்கிறது என்னமோ என் காதல யசோதா அப்படின்னு சொன்ன மாதிரியே முன்னாடியும் எழுந்தது இப்பவும் எழுந்தது. அது சரியா சொல்லிருந்தீங்கன்னா சந்தோஷம், இல்லைன்னா திருத்திக்கிங்க. யசோதா அப்படின்னு ஆள முடியும். எப்படி நீங்க சுபத்ரான்னு சரியா படிச்சீங்களோ அந்த மாதிரி யசோதாவும் தீர்க்கமா யசோதா அப்படி சொல்லணும். இந்த விஷயம் அஷ்ட வாக்கியாணி. இப்ப கிருஷ்ணா வததி. இப்ப கிருஷ்ணா அடுத்தது என்ன சொல்றாருன்னு பார்த்தா, பவான் பவதி வதத்து அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்க. பவான் வதத்துனா ராகவை பார்த்து சொல்றாரு, பவதி வதத்துன்னு ராதாவை பார்த்து அப்புறம் அத்விதாவும் பார்த்து சொல்றாரு. நீங்க சொல்லுங்க, முதல்ல யார் சொல்ல போறாங்க? பிரதமம் கஹா வததி? ராகவ் பிரதமம் வதது. ராகவ் பிரதமம் வதது சமான ரீதியா அஷ்ட வாக்கியம். அம்பாயாக நாம, மம அம்பாயாக நாம தர்ஷினி. பொறுமையா படிக்கலாம், அவசரம் இல்ல, மெல்லமா சொல்லலாம். மம அம்பாயாக நாம தர்ஷினி, மம ஜனகஸ்ய நாம நாராயணன், மம அக்ரஜ அக்ரஸ்ய நாம கனிஷ்க, மம அக்ரஜஸ்ய நாம, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், அக்ரஜஸ்ய நாம, அக்ரஜஹ அக்ரஜஸ்ய சொல்லுங்க. அக்ரஜஸ்ய நாம லக்ஷன் சூயா. உங்களுக்கு அக்ரஜஹ இருக்காரா? அக்ரஜஹ இல்ல, ஆனா ஃப்ரெண்ட் இருக்காரு. அப்படி சொல்ல வேண்டாம். சொந்த அண்ணா, சொந்த தங்கை, தம்பி அப்படி யாரா இருந்தா சொல்லலாம். இல்ல அப்படின்னா மம அக்ரஜஹ நாஸ்தி. மம பகின்யாஹ நாம மம நகரஸ்ய நாம சரவணம் பட்டி, மம வித்யாய வித்யாலயஸ்ய நாம ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல், மம அத்யாபகஸ்ய நாம சுகந்தி. சுகந்தின்னு சொன்னா அத்யாபகஸ்யவா இல்ல வேற ஏதாவது பேர் வருமா? அத்யாபகாய. அத்யாபிகாயாஹ நாம, அத்யாபிகா படிச்சோம் ஞாபகம் இருக்கா? அத்யாபக அத்யாபிகா, அத்யாபிகாயாஹ நாம, அத்யாபிகாயாஹ நாம சுகந்தி. பவான் வதத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் சொல்லுங்க. நம்ம எந்த பெரு நகரத்துல இருக்கோமோ அந்த நகர் பேர் சொல்லலாம். இப்போ சரவணம்பட்டிங்கிறது நகர் அப்படின்னா சின்னது இல்ல, பெரிய மகாநகரம்னு வச்சுக்கலாம். அப்ப உங்க நகரஸ்ய நாம கிம் வதத்து? பூர்ண வாக்கியம். மம நாம அத்விதா தா, கூப்பிடும் போதுதான் அத்விதே. மம நாம அத்விதா, மம அம்பாயாக நாம காயத்ரி, மம ஜனகஸ்ய நாம அஜித், மம அக்ரஜஸ்ய நாம ராகவஹ, மம பகின்யாஹ நாம சம்ஸ்கிருதி, மம நகரஸ்ய நாம வ்ருந்தாவனம், மம வித்யாலயஸ்ய நாம சந்தீபனி பாடசாலா. அரியம் அரியம் அரியம், பவத்யாஹ வித்யாலயஸ்ய நாம கிம்? மம வித்யாலயஸ்ய நாம வன்ஷி மந்தன் வித்யாஶ்ரம். பவத்யாஹ நகரஸ்ய நாம கிம்? மம நகரஸ்ய நாம சென்னை, மம அத்யாபகஸ்ய நாம, மம அத்யாபிகாயாஹ நாம பத்மஜா. பவதி வதது. உத்தமம், பவதி வதது. ராதா வதது. இன்னும் ஒரு விஷயம் இதுல, அவருக்கு அக்ரஜாக ஒருத்தர் இருந்தாரு, பகினி ஒருத்தர் இருந்தாரு, அதனால அதோட வாக்கியம் முடிஞ்சு போச்சு. சரியா, நமக்கு அக்ரஜஹா
இல்ல அப்படின்னா மம அக்ரஜஹா நாஸ்தின்னு சொல்லணும். அனுஜஹா இருந்தா அனுஜஹா சொல்லணும். சரி ராகவ் தோஷா நாஸ்தி சிந்தா நாஸ்தி. நான் சொல்றது எப்படின்னா நம்ம குடும்பத்தையே இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? இவருடைய கிருஷ்ணருடைய விஷயத்துல என்னன்னா நந்தகோபன் அப்பா அவங்களோட குழந்தைங்க தான் இவங்க எல்லாம். பலராமஹா சுபத்ராலாம் ஒரு அவங்க ஃபேமிலி ஒரே குடும்பம் தான் இவங்க. பெரியப்பா குழந்தை சித்தப்பா குழந்தை அப்படி இல்ல. சொன்னதுனால ஒண்ணும் தப்பு இல்ல. இப்ப நீங்க வாக்கிய சொன்னதுனால தப்பு இல்ல. அது சொல்லணும். மம அக்ரஜஹா நாஸ்தி மம அனுஜஸ்ய நாம என்ன பாடம் கத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய அறிமுகம் சம்ஸ்கிருதத்துல எப்படி பண்ணணும் அதுதான் நம்ம கத்துக்கிறோம். அப்ப நம்ம என்னென்ன பெயர்கள்லாம் சொல்லுவோம்? நம்ம வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பி அவங்களதான் சொல்லுவோம் இல்லையா? பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் நமக்கு அண்ணன் தங்கைனா கூட நம்ம அவங்களெல்லாம் பொதுவா இந்த மாதிரி அறிமுகப்படுத்தும் போது சொல்றது இல்லை. அதனால அந்த ஒரு மனச விஷயத்த மனசுல வச்சுட்டு இந்த வாக்கியங்களை சொல்லணும். சரி இப்போ ராதா வதத்து. ராதா அஸ்திவா நாம சங்கரன் நம்ம அக்ரஜஸ்ய நாம அணு இருக்காரா? அப்படியா? ரோஹிணி சங்கரா அந்த தம்பதிக்கு ஒரு ஒரு குழந்தையா ரெண்டு குழந்தையா? ஒண்ணுதான். அதுதான் இவ்வளவு நேரம் நான் வந்து தமிழ் தெளிவாக சொல்லி கொண்டிருந்தேன். நம்ம நம்மளை அறிமுகப்படுத்திக்கும் பொழுது மாமா பையன் பேரு சித்தப்பா பையன் பேரு பொண்ணு பேரு அவங்க பேர்லாம் சொல்ல மாட்டோம் இல்லையா? நம்ம வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பி பேர் தான் சொல்லுவோம். சரியா? கிருஷ்ணர் கொஞ்சம் விசித்திரமான ஆளுதான். அப்பா ஒண்ணு அம்மா வேற அம்மாரிலாம் அவங்களுக்கும் அது பழைய காலம் இல்லையா? அதனால நமக்கு அப்படிலாம் கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பி இருந்தா இல்ல அப்படின்னா மாமா அக்ரஜஹா நாஸ்தி மாமா பகினி நாஸ்தி அப்படி சொல்லிடலாம். சரியா? சரி இப்போ நம்ம இதை எதுக்கு சொல்றேன்னா மறுபடியும் நான் அதான் சொல்றேன். நம்மள அறிமுக சம்ஸ்கிருதத்துல அறிமுகப்படுத்திக்கிறது எப்படி? மம பரிச்சயா பரிச்சயா அறிமுகம் மம பரிச்சயா அப்படிங்கறத இங்க விஷயம் புரிஞ்சுதா? அப்போ இந்த வாக்கியம் சரி. இப்ப நாளைக்கு நம்ம ஒரு அபியாசம் பண்ணலாம். இப்ப ஒரு முயற்சி பண்ணலாம். இப்போ உங்க பேர் என்னன்னு நமக்கு கேட்க தெரியும் இல்லையா? மூணு பேர் மாத்தி மாத்தி கேட்டுக்கலாமா? உங்க பேர் என்ன அப்படிங்கறத. அத்விதா மம நாம அத்விதா பவதஹ நாம கிம். ராகவ் வதது. மம நாம ராகவ் பவத் பவத்யாஹ நாம கிம். ராதா வதது. மம நாம ராதா. இப்ப அடுத்த கேள்வியே ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கேட்கணும். மம நாம ராகவ். மம நாம இல்ல, அடுத்த வாக்கியம். அடுத்த வாக்கியம் மம அம்பாயாஹ தர்ஷினி. இது சரியா கேட்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு கேட்டா சரியா சொல்ல முடியும். வேற யாராவது முயற்சி பண்ணலாமே? நான் முயற்சி பண்றேன் ஜி. பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. மம அம்பாயாஹ நாம காயத்ரி பவதஹ அம்பாயாஹ நாம கிம். பஹு உத்தமம். எப்படி மம நாம பவதஹ நாமன்னு கேக்குறோமோ அந்த மாதிரி மம அம்பாயாஹன்னு சொல்லி பதில் சொல்லும் போது கேள்வி என்னவா இருக்கணும்னா புருஷாவா இருந்தா பவதஹா அம்பாயாக நாம, மகிழாவா இருந்தா பவத்யாக அம்பாயாக நாம. ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டு கேட்டுக்காங்க. உத்தமம். இப்போ ராகவுக்கு புரிஞ்சிடுச்சா? உத்தமம். இதே மாதிரி இப்ப நீங்க ராதாவை பார்த்து கேள்வி கேளுங்க. ராகவ் அம்பாயாக நாம தர்ஷினி பவத்தஹ
உத்தமம். ரொம்ப அழகா நிறுத்தி நிதானமா முயற்சி பண்ணி தவறுகள் எல்லாம் பண்ண பண்ண திருத்தி திருத்தி சரி பண்ணிட்டீங்க. இதுதான் சரியா படிக்கிற முறை. ஒரு விஷயத்த நம்ம பொறுமையா யோசிச்சு சொல்லணும் அப்படின்னா நம்ம தவறு இல்லாம பேசிக்கலாம். ரொம்ப அருமையா ராகவோடைய வளர்ச்சி வந்து அப்படியே கண்ணுக்கு நேரம் தெரியுது. ரொம்ப நல்லது, ரொம்ப உத்தமம். இப்ப ராதா பதில் சொல்லுங்க. ராதா இருக்கீங்களா? உத்தரம் பதத்தோம். அவர் கேள்வி கேட்டிருக்காரு, பவத்தியாக அம்பாயாக நாம கிம். கேள்வி கேட்டிருக்காரு, நீங்க வந்து புரிஞ்சு போச்சு. இப்ப இந்த அபியாசத்தை நம்ம மறுபடியும் நாளைக்கு தொடரலாம், சரியா? இன்னைக்கு இந்த பாடம் சமாப்தம். அடுத்த பாடம் அக்ரிம பாடம் வச்சாம. ஹியஹா பரஹியஹா ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம். இத பார்த்த உடனே என்ன கேள்வி வரும் முதல்ல? உத்தமம். பாலகஹா கதா உத்திஷ்டதி அப்படிங்கிறதுக்கு பதிலுக்கான ஒரு சூச்சனா இங்க வருது நமக்கு. இத வச்சு நம்ம பதில் சொல்லணும். உத்தரம் யாரு சொல்லுவாங்க? ராதா சொல்றீங்களா? ராதா நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லக்கூடாது. கேள்வி ஒருத்தர் கேட்கணும், இன்னொருத்தர் பதில் சொல்லணும். ராதா அல்லது ராகவ்? ராதா சொல்றீங்களா? ஹரி ஓம். ராதா ஜி பாக்கணி ஜி ராதா வந்து அஸ்து. ராகவ் பகவான் உத்தரம் வதத்தோ. பாலகஹ பிரயாத கால பஞ்சவாதனம் உத்திஷ்டதி. பஞ்சவாதனம் அப்படிங்கிறது நேரம், அஞ்சு மணி அப்படின்னு. அஞ்சு மணிக்கு அட் ஃபைவ் ஏஎம் அந்த அட் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு மாற்றம் நம்ம சொன்னோம். என்னன்னு ஞாபகம் இருக்கா? பஞ்சவாதனே அப்படின்னு சொல்றோம், சரியா? பாலகஹா பிராத காலே பஞ்சவாதனே உத்திஷ்டதி. இப்ப ராகவ் திரும்ப சொல்லுங்க. இதே மாதிரிதான் நமக்கு அடுத்த பிரஷ்னஹாபி. இதுக்கு ராகவ் கேள்வி கேட்க முடியுமா? தந்த தாவனம். உத்தமம். பாலகஹா கதா தந்த தாவனம் கரோதி, அதான் கேள்வி. பாலகஹா கதா தந்த தாவனம் கரோதி அப்படிங்கறது கேள்வி. அப்ப அதுக்கு பதில் ராதா அல்லது அத்விதா? ராதா. ராதா அக்ரிமம் சித்திரம் இருக்கு. வாக்கியம் பிரஷ்னம் வந்து ராதா பிரச்சது. உத்தமம். பாலகஹ கதா யோகாசனம். இப்ப இதுக்கு உத்தரம் இத பார்த்து நம்ம சொல்லணும். ராகவ் உத்தரம் வதத்திவா? ஜி எனக்கு உத்தரம் சொல்ல ஜீனா. நீங்க இருங்க, ராகவ் சொல்லுவா. இருப்போம். பஞ்சவிம்சதி சப்பாத இருக்கட்டும். அத்விதா பதில் உத்தரம் வதோ. பஞ்சவாதனே யோகாசனம் கரோதி. உத்தமம். பாலகஹ சார்த பஞ்சவாதனே
யோகாசனம் கரோதி பகுத்தம். இப்ப நம்ம இந்த எப்படி நம்ம சொல்றோங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ராகவ் கொஞ்சம் மறக்குது, ஒண்ணு தப்பு கிடையாது. நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போது நமக்கு அது ஞாபகம் வந்துடும், சரியா? ராகவ் வந்து அதுக்காக கவலைப்பட வேண்டாம். ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி முதல்ல அரை மணி நேரத்துக்கு கூட்டணும் அல்லது அதிகான்னு வரும். ரெண்டே ரெண்டு, சபாத சார்தது ரெண்டு இருக்கு, மீதி எல்லாம் அதிக. பஞ்ச அதிக, தச அதிக, விம்சதி அதிக, பஞ்சவிம்சதி அதிக, அவ்வளவுதான் இருக்கு. அந்த அஞ்சரையை தாண்டி, அந்த அரை மணி நேரத்தை தாண்டி மத்ததுக்கெல்லாம் ஊன ஊனன்னு சொல்லணும். எப்பொழுதுமே ச வர இடத்துல ஊன வரவே வராது, நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதிக ஊன, அந்த சார்த இல்ல சபாத கூட ஊன, இது ரெண்டு வரவே வராது. ஏன்னா சனு சொன்னா கூட்டுறது, ஊனன்னு சொன்னா குறைக்கிறது. கூட்டு கழி, கூட்டு கழி அப்படிலாம் வரவே வராது. ஒண்ணு கூட்டணும் இல்ல கழிக்கணும் அப்படிதான் வரும். நம்ம கொஞ்சம் அபியாசம் பண்ண பண்ண நமக்கு பழகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்ரிம வாக்கியம் பார்ப்போம். இதானிம் வாக்கியம் அத்விதா பிரஷ்னம் பிரிச்சது. அஸ்து, ராதா பிரஷ்னம் பிரிச்சது. பாலகஹ கதா ஸ்நானம் கரோதி. உத்தமம். யாரு உத்தரம் வததி? நான் சொல்றேன் ஜி. பாலகஹ பாலகஹ ஷட் வாதனே ஸ்நானம் கரோதி. உத்தமம். பாலகஹ கிம் கரோதி? என்ன வரும் ராகவ் கேள்வி கேளுங்க. உத்தமம். பாலகஹ கதா சந்தியா வந்தனம் கரோதி அப்படிங்கிறதுக்கு நமக்கு உத்தமம். உத்தமம். அடுத்த பிரஷ்னா அத்விதா பிச்சது, உத்தரம் வந்து ராதா வதது. அல்பாஹாரம் காததி. உத்தமம். ராதா உத்தரம் வதது. சாஹாயம் நேரம். வாஸ்தவம், வாஸ்தவம். பாலகஹ சாத சப்தவாதனே அல்பாஹாரம் காததி. உத்தமம். அக்ரிம பிரஷ்னஹ ராதா. பாலகஹ கதா கச்சதி. எங்க குத்ர கச்சதி? பாலகஹ கதா வித்யாலயம் கச்சதி. பாலகஹ கதா வித்யாலயம் கச்சதி. இதுக்கு உத்தரம் வந்து ராகவ் வதது. பாலகஹ ப்ராத்தகாலே நவவாதனம் வித்யாலயம் கச்சதி. உத்தமம். ஆனா நவவாதனம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லணும்? ராகவ் ராகவ் மறுபடியும் முழு வாக்கு. பாலகஹ பிராத்தகாலே நவவாதனே வித்யாலயம் கச்சதி. உத்தமம். பாலகஹ நவவாதனே வித்யாலயம் கச்சதி. இப்போ இதே மாதிரி நம்ம வாக்கியங்கள் தொடர்ந்து ஸ்வஹ பஷ்யாமஹ. இன்னைக்கு மீதி கொஞ்சம் வாக்கியங்கள் நம்ம நாளை பார்ப்போம். இந்த விஷயங்களை நம்ம இப்போ அடுத்த ஒரு விஷயத்தை புனஸ்மரணம் பண்ணிட்டு இன்னைக்கோட பாடம் முடிச்சுடலாம். நம்ம நேற்று அவயவ நாமானி பார்த்தோம், ஒரு முறை அந்தந்த பெயரை திரும்ப சொல்லிடலாம். நான் சொல்றேன், திரும்ப சொல்லிடலாம். ஷிரஹா மஸ்தகம். சிரஹா மஸ்தகம் ரெண்டும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கிற சொல் தான். என்ன அர்த்தம்? தலை, முடி இல்லை. முடிக்கு வேற ஒரு வார்த்தை பார்த்தோம். தலை இங்க ஒரு நமக்கு ஒரு ஆரோ மாதிரி தெரியுதா? இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் நமக்கு அது கவர் ஆகுது.
அப்படின்னா அது தலைன்னு அர்த்தம். அதுக்குதான் அதை போட்டிருக்கோம், சிரஹானா தலை. நேற்று ரொம்ப நேரம் அதை பத்தி பார்த்தோம். சரி, அக்ரே முகம். முகம் சொன்ன திரும்ப சொல்லணும், அப்புறம்தான் அர்த்தம். நான் சொல்றத திரும்ப சொல்லணும், நான் அர்த்தம் என்னன்னு கேட்கும் போது அர்த்தம் சொல்லணும். முகம் 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 முகம். அதுக்கு அர்த்தம் நமக்கு முகம்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. உத்தமம். கேசஹா 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 கேசஹானா என்ன அர்த்தம்? முடி. இதான் தலைமுடி. ப்ரூஹு ப்ரூஹு ப்ரூஹுனா என்ன அர்த்தம்? தமிழ்ல தமிழ்ல சொல்லணும். புருவம் பேரு. புருவம். உத்தமம். நேத்ரம் கண். கண்ணு அர்த்தம். கர்ணஹா. உத்தமம். நாசிகா. உத்தமம். இப்ப அடுத்தது கண்ணம்ங்கிறதுக்கு என்ன வார்த்தை? நாசிகா வந்து மூக்கு. அடுத்தது கண்ணம் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை தெரியுமா? ஞாபகம் இல்ல, பரவாயில்ல. கபோலஹா. உத்தமம். கபோலஹா திரும்ப சொல்லுவோம். கீழ் உதடு. இந்த உதடுங்கிறதுக்கு என்ன வார்த்தை? அதரம். அதரம் அதரம். அடுத்தது ஜடை பின்னல். வேணி அப்படின்னு வார்த்தை வரும். அதுக்கு முன்னாடி கண்டஹா ஒண்ணு இருக்கு, அப்புறம் தான் வேணி வரும். கண்டஹா கண்டஹா கடைசியா வேணி. இதே மாதிரி நம்ம ஆபரண விஷயங்கள்ல இருந்து பார்த்தோம். திலகம் நாசாபரணம் கண்டாபரணம் கர்ணாபரணம். கர்ணாபரணம். உத்தமம். இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்த விஷயம் ஒரு முறை புனஸ்மரணம் பண்ணிட்டோம்.